அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் கோவில் சிலைகள் புனரமைப்பு பணிக்கு நிதி திரட்டி மோசடி செய்துவிட்டார் என்ற வழக்கில் யூடியூபர் கார்த்திக் கோபிநாத் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் என்ற வலைதளத்தை பயன்படுத்தினார் என்ற தகவல்களும் வெளிவந்துள்ளன இந்த இடத்தில் மில்லாப் என்றால் என்ன அதன் வாயிலாக திரட்டிய பணத்தை தன் சுய லாபத்துக்காக கார்த்திக் கோபிநாத் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கான பதிலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மில் கிவ் இந்தியா பொதுமக்களிடம் இருந்து நல்ல திட்டங்களுக்காக மனிதாபிமான அடிப்படையில் பணம் திரட்டுவதற்கான வலைத்தளங்கள் அதற்கு அவர்கள் ஒரு சிறிய தொகையை கமிஷனாக பெறுகின்றனர் இதில் யார் வேண்டுமானாலும் நிதி திரட்டுவதற்கான கோரிக்கையை முன்வைக்கலாம் சமீபத்தில் கூட ஒரு குழந்தைக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அதற்கு நிதி உதவி அழியுங்கள் என்ற வீடியோ வந்ததை பார்த்திருப்பீர்கள் இத்தகைய கோரிக்கையை பார்த்துவிட்டு மக்கள் தங்களால் ஆன சிறு தொகையை தருவர் இதில் முக்கியமான அம்சம் என்னவெனில் பணம் திரட்ட முயற்சி செய்வோர் அதற்கான அடிப்படை காரணத்தையும் அதற்கான செயல் திட்டம் மற்றும் வழிமுறைகளை மிலாத் தளத்துக்கு தெரிவிக்க வேண்டும் அத்தகவல்கள் அனைவரும் பார்க்கும் வண்ணம் வலைத்தளத்தில் வெளியிடப்படும் மேலும் நிதி திரட்டுபவர் உண்மையாகவே அவர் சொல்லும் காரணத்துக்காகத்தான் நிதி திரட்டுகிறாரா என்பதும் உறுதி செய்யப்படும் அதன் வலைதளத்தில் கோரிக்கை ஏற்கப்பட்டு வெளியிடப்படும் வீடியோக்கள் தயார் செய்யப்பட்டு பரப்பப்படும் இத்தகைய திட்டத்தை பார்த்துவிட்டு நல்ல மனங்கள் சின்ன சின்ன தொகையாக அன்பளிப்பு செய்வர் அவை மிலாப் நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் நிதி திரட்டுவோர் தாங்கள் வைத்த கோரிக்கை எவ்வளவு தொகையை திரட்டியுள்ளது என்பதை அவ்வப்போது வாயிலாக பார்த்து கொள்ள முடியும் கணிசமான தொகை சேர்ந்தவுடன் மிலாப் வலைத்தளத்திடம் இருந்து அந்த தொகையை விடுவிக்க கோரிக்கை வைக்க வேண்டும் இப்போது மிலா வலைத்தளம் உங்கள் திட்டப்படி என்ன நடவடிக்கை மேற்கொண்டீர்கள் அதில் ஏற்பட்ட முன்னேற்றம் என்ன எவ்வளவு தொகையை செலவு செய்துள்ளீர்கள் அதற்கான ரசீதுகளை வலையேற்றுங்கள் என்று சொல்லும் சரியான ரசீதுகளும் முன்னேற்றமும் காட்டப்பட்டால் அந்த நபருக்கு பணம் விடுவிக்கப்படும் அவசர மருத்துவ சிகிச்சைக்கான நிதி திரட்டும் திட்டம் என்றால் அங்கே கொஞ்சம் சலுகை காட்டப்படும் நேரடியாக மருத்துவமனையின் வங்கி கணக்குக்கே பணம் போய் சேர வாய்ப்பு வழங்கப்படும் அதாவது மக்களுடைய பரிவையும் கருணையையும் யாரும் கபலிகரம் செய்துவிடக் கூடாது என்பதில் மிலாப் வலைத்தளம் தெளிவாக இருக்கிறது உரிய பலன் கிடைத்தால் தான் திரட்டப்பட்ட பணம் விடுவிக்கப்படும் சிறுவாச்சூர் கோவில் விஷயத்தில் முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் திரட்டப்பட்டுள்ளது அவர்களுடைய திட்டப்படி கோவில் புனரமைப்பு பணி துவங்கி முன்னேற்றம் ஏற்பட்டால்தான் அத்தொகை படிப்படியாக விடுவிக்கப்படும் இதன் மூலம் மக்கள் பணம் பத்திரமாக இருக்கிறது என்றே புரிந்து கொள்ளலாம் ஆக இந்த விஷயத்தில் கார்த்திக் கோபிநாத் கைது செய்யப்பட்டிருப்பது அதுவும் பணம் கொடுத்த யாருமே அவர் மீது குற்றம் சாட்டாத நிலையில் யாரோ ஒருவர் அளித்த புகாருக்காக கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் திசை திருப்பும் சூழ்ச்சி அன்றி வேறில்லை நன்றி